அழகா இருக்கணும், பார்த்தாலே பிடிக்கணும், நமக்கு நம்பிக்கை வரணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி நகைகள் வேணும்னா சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகைகள் தான். சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி ரங்கநாதன் தெரு போரூர் மற்றும் புரசுவாக்கம். எனக்கு சிறு வயதிலிருந்தே தமிழ்னா ரொம்ப பிடிக்கும், தமிழ் ஆர்வம் ரொம்ப அதிகம் எனக்கு. கொடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெற்ற சுதந்திரத்தை பேணுகிறோமா, வரதட்சணையால் பெண் தீக்குளிப்பு. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடியன் குளம் அந்த பிரச்சனை ரொம்ப ஓடிட்டு இருந்தது. கொடியன் குளத்தில் சாதிப்பேயின் கொந்தளிப்பு, ஓ பேணுகிறோமே பெற்ற சுதந்திரத்தை காலில் மிதித்து. நம்ம எண்கள்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒத்துமை இருக்கு என்னன்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்பேன். எல்லாம் யோசிப்பாங்க எண்களை யோசிப்பாங்க. அப்போ யோசிச்சுட்டு நான் சொல்லுவேன், எல்லா எண்களுமே ஊ அப்படிங்கிற அந்த சிலபில்ல முடியுது. ஃபேஷன், நம்ம மொழிய பேசுறத விட்டுட்டு நம்ம வந்து இங்கிலீஷ்ல பேசினா ஒரு ஃபேஷன் அப்படிங்கிறது. இதில் வந்து நம்ம யாரை குறை சொல்கிறது நொந்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா சில பெற்றோர்களே வந்து என் குழந்தைக்கு தமிழ் தெரியலங்கிறத ஒரு பெருமையாக சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க குழந்தைங்களா, ஜெர்மனியில் வந்து ஜெர்மனி லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும், இல்லாட்டி நீ படிக்க கூட உள்ளே போக முடியாது. ஜப்பான் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஜாப்பனீஸ் பீப்புள், எல்லோரும் ஜாப்பனீஸில் தான் பேசணும், அதுதான் எங்களோட மொழி எங்களோட பாரம்பரியம்னு பிடிச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தமிழை விட்டுடுறோம். தாமல் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண, ஆமாம் அவங்க சொல்கிறதே வந்து அவ்வளோ ஒரு ஆர்வமாக ஹவு டு யூ ப்ரொனவுன்ஸ் இட் லா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம இங்கிலீஷ் ஆகட்டும் மிச்ச லாங்குவேஜ் ஆகட்டும் அந்த நுனி நாக்குன்னு சொல்லுவாங்க, டிப் ஆஃப் அவர் டங்ஸ். பட் தமிழுக்கு மட்டும்தான் நாக்கு புரண்டு புரண்டு அந்த பெறலாமல் வர்றதுங்கிறது நம்மளோட, அதாவது நம்ம லாங்குவேஜே ஒரு ஸ்பீச் தெரப்பின்னு நான் சொல்லுவேன். சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஒரு பெண்ணோட ஒரு வெற்றி அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு குடும்பமே நிற்கணுங்க சார். கண்டிப்பாக நம்ம உலகளாவிய தமிழ் பள்ளி வந்து தமிழை எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விதமாக சேர்க்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதாக பண்ணுவோம் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு திண்ணிய நம்பிக்கை. குமுதம் மக்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ஜித்து. இன்றைக்கி நம்ம யார் இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், இங்கிருந்து தமிழ்நாட்டிலேருந்து படிச்சுட்டு அப்ராடில் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே இருந்துட்டு அப்ராட் போனாலும் இங்கே இருக்கிற தமிழை உலகம் ஃபுல்லாக பரப்புகிற உலகளாவிய தமிழ் பள்ளியின் நிறுவனர், இணை நிறுவனர் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி ராதிகா ஹரிஷ் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் மேம், ரொம்ப சந்தோஷம். நம்ம தமிழை உலகம் ஃபுல்லாக நீங்கள் பரப்புறீங்க, ஒரு தமிழ் ஆசிரியராக நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு இந்த இடத்துல. ரொம்ப சந்தோஷமா. உங்களுக்கு தமிழ் மேல ஆர்வம் எந்த இடத்துல மேம் தொடங்குச்சு? எனக்கு சிறு வயதிலிருந்தே தமிழ்னா ரொம்ப பிடிக்கும், தமிழ் ஆர்வம் ரொம்ப அதிகம் எனக்கு. என்னுடைய பள்ளி பருவத்திலே எங்க அம்மா வந்து தமிழ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அவங்களுக்கு. ஸோ சின்ன வயசுல இருந்தே எங்களோட மேடை நாடகங்கள், பேச்சு போட்டி, எழுத்து போட்டி எது இருந்தாலும் கலந்துக்க வைப்பாங்க. அப்பையிலருந்தே உள்ளார ஒரு விதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்திருக்கு. அப்புறம் பள்ளி பருவம் முடிஞ்சு காலேஜ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கணினி பொறியியல் பட்டதாரி. அந்த டைமில் வந்து நம்மளோட 1997 50வது நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா, சுதந்திர தின விழா, அந்த கொண்டாட்டம் அப்போ என்ன பண்ணாங்கன்னா மாவட்டம் வாரியாக போட்டிகள் வச்சாங்க கல்லூரிக்கு பள்ளிகளுக்கு. அப்போ வந்து ஸ்லோகன் ரைட்டிங், அதாவது ஸ்லோகன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு 4-5 வரியிலேயே நம்ம என்ன மெசேஜ் சொல்ல வரோமோ அதை கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு போட்டி வச்சுருந்தாங்க. சரி, என் கல்லூரி சார்பாக நான் போயிருந்தேன், தமிழுக்கு நான் போயிருந்தேன், ஆங்கிலத்துக்கு என்னோடய ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. அப்போ எனக்கு கொடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெற்ற சுதந்திரத்தை பேணுகிறோமா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நான் யோசித்து பார்த்தேன். அப்புறம் யோசித்து எழுதினது என்னன்னு பார்த்தீங்கன்னா வரதட்சணையால் பெண் தீக்குளிப்பு. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடியன் குளம் அந்த பிரச்சனை ரொம்ப ஓடிட்டு இருந்தது. கொடியன் குளத்தில் சாதிப்பேயின் கொந்தளிப்பு, ஓ பேணுகிறோமே பெற்ற சுதந்திரத்தை காலில் மிதித்து அப்படின்னு எழுதியிருந்தேன். வீட்டுக்கு வந்து சொன்னப்ப எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. அதுக்கேத்த மாதிரி எனக்கு வந்து முதல் பரிசு கிடைத்தது. மாவட்ட கலெக்டர் இருக்காரு இல்லையா, அவர் கையால பரிசு கிடைத்தது. அப்ப எனக்கு தோணுனது எங்கேயோ ஒரு விதை இருக்கு அப்படின்னு. அது முடிஞ்சு நம்ம அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனது, குழந்தைகள் முதல்ல மலேசியால இருந்தோம். அப்போ என் குழந்தைக்கு வந்து ஒரு தமிழ் சொல்லித்தர மாதிரி நல்ல வகுப்பு தேடிட்டு இருந்தேன். ஓ, நீங்களே தேடிட்டு இருந்தீங்க? ஆமா, ஏன்னா எனக்கு ஒரு சின்ன பையன் இருந்தான், அவன் சிறு குழந்தை, கை குழந்தை. ஸோ அதனால அவளுக்கு ஒரு வகுப்பு மாதிரி போட்டு தமிழ் நல்லா சொல்லித்தரலாம். அந்த சமயத்துல எனக்கு ஒரு தமிழ் வகுப்பு நல்ல விதமா கிடைக்கல. அப்போ யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் மஸ்கட் போனோம் கணவரோட வேலை நிமித்தமா. அங்க மஸ்கட் தமிழ் சங்கம் இருக்கு, அது 20 வருடங்களுக்கு மேலான பாரம்பரியம் கொண்டது. அங்க நான் வந்து பட்டிமன்ற பேச்சாளர்,
நிறைய பேசுவேன். அப்போ எங்க ஜானகிராமன் ஐயாவுன்னு ஒருத்தர் சங்க தலைவர், அவர் தான் என்ன வந்து இந்த தமிழ் சொல்லித்தர தமிழ் வகுப்புகளுக்கு எடுத்துட்டு வந்தாரு. அங்க தமிழ் வகுப்புகள் நடத்திட்டு இருக்கு, ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் நடந்துட்டு, அதில் வாலண்டரி பேசிஸில் சொல்லி தந்துட்டு குழந்தைங்களுக்கு. அந்த ஒரு அனுபவத்தை வச்சு திருப்பி மலேசியா வர்றப்ப தமிழ் சொல்லி தர ஆரம்பிச்சு. ஓகே ஓகே. உங்கள் குழந்தைக்கு ஒரு நல்ல தமிழாசிரியர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு போய் நீங்களே ஆயிட்டீங்க தமிழாசிரியர். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே மேம். நம்ம ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மேலே ஆர்வமாக இருந்தோம், நிறைய கற்றுக்கிட்டோம். இப்போ இருக்கிற கிட்ஸ், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற குழந்தைகள் தமிழ் மேலே எப்படி ஆர்வம் காட்டுறாங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களா? ரொம்ப சரியான கேள்வி. அதாவது இந்த காலத்து குழந்தைங்க வந்து அவங்கள மேனேஜ் பண்ணுறதுங்கிறது பெரிய சேலஞ்சு தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய விதமான எக்ஸ்போஷர்ஸ், டைவர்ஷன், இப்போ ஈஸியாக டெக்னாலஜியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, கையில் ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்படின்னு ரொம்ப மாடர்னைஸ்டாக இருக்காங்க. கரெக்ட். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தமிழ் சொல்லித்தரணும். ஒரு சின்ன உதாரணம் சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம குழந்தைய வந்து மணி பார்க்க சொல்கிறோம் இல்லையா, இங்கிலீஷில் சொல்கிறாங்க 11:30, 12:15. ஸோ அதை தமிழில் சொல்லித்தரப்ப நான் எப்படி சொல்லித்தருவேன்னா, ஹாஃப் அன் ஹவருக்கு அரை மணி நேரம் இல்லையா, குவார்ட்டருக்கு கால் மணி நேரம், 3/4 ஆஃப் அன் ஹவருக்கு முக்கால் மணி நேரம். ஸோ இப்போது நம்ம எண்களில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒத்துமை இருக்குது என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு கேட்பேன். எல்லாம் யோசிப்பாங்க, எண்களை யோசிப்பாங்க. அப்போ யோசிச்சுட்டு நான் சொல்லுவேன், எல்லா எண்களுமே உ அப்படிங்கிற அந்த சிலபில்ல முடியுது. ஆமால அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போ அரை சேர்றப்ப சவுண்ட்ல 1 + 1/2 = 1.5, உ சிலபிள் அ சிலபிளா மாறிடும். அதே காலும் முக்காலும் சேர்றப்ப அந்த உ சத்தம் ஏ சத்தம், அதாவது 1 1/2 = 1 1/3 அப்படின்னு சொல்றப்ப ஆமால குழந்தைங்க யோசிப்பாங்க. அதாவது நம்ம என்ன சொல்லித்தரோன்றதை விட எப்படி சொல்லித்தரோம் அப்படிங்கிற இந்த காலத்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே மேட்டர் ஆகுது. இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லித்தரணும். அதே சமயம் நான் நிறைய குவிசஸ், அதாவது வினாடி வினான்னு சொல்றேன் இல்லையா, அதெல்லாம் ஆன்லைன்ல வைப்பேன். ஸோ அப்ப நீ நல்லா பண்றியா, நான் நல்லா பண்றேன், அப்ப அடுத்த வாட்டி வரப்ப அவன் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டான், நான் நல்லா பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பிரிட்ஸ் எடுத்துட்டு வரணும். அப்ப ஒண்ணுன்னா சொல்லி, ஓ நம்ம தமிழ்ல இவ்வளவு சுவாரஸ்யம் இருக்கா, அதாவது தமிழ் எடுத்தோடனே நீ உயிர் எழுத்து இப்படி எழுதணும் அப்படி எழுதணும். இந்த குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்லீப்பிங் லைன் இப்படி போடணும், ஸ்டாண்டிங் லைன் அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லித்தரப்ப கண்டிப்பாவே நம்மளோட பாரம்பரியமான தமிழ் மொழிய நல்ல விதமா அவங்களே கேட்டு, என்னோட பெற்றோர்கள் எல்லாருமே இந்த இடத்துல சொல்லியாகணும், மாணவர்களும் சரி அவங்க பெற்றோர்களும் சரி ரொம்ப நல்ல கோஆபரேட்டிவ் பேரண்ட்ஸ். அவங்க எல்லாரும் சொல்றதுன்னா, டீச்சர் உங்க கிளாஸ்க்கு 6 மணின்னா 5:59 லாகின் பண்ணி உட்காந்துடுறாங்க. ஸோ அது எடுத்துட்டு வர்றது நம்மளுக்கே அப்படிதானே, ஒரு கத்துக்கிறது வந்து யாரு சொல்லித்தராங்க, எப்படி சொல்லித்தராங்க, அந்த அந்த இது வந்து ரொம்பவே இந்த காலத்துக்கு முக்கியம். ஓகே மேம், ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நிறைய பள்ளிகளில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பேசினா ஃபைன் போடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டு இருந்தோம். அப்படி இருக்க சமயத்தில் குழந்தைகளே வந்து இவ்வளோ ஆர்வமாக கற்றுக்கின்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன் உங்கள்கிட்ட கேட்கணுன்றது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக லைக் அப்படி இப்படி மாடர்னைஸ்டாக பேசுறது தான் ஒரு 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 பிம்பம் அப்படின்ற ஒரு சமுதாயத்தில் இப்போ இருக்கு. அப்படின்னா தான் ஒரு நல்லா படிச்சிருக்காங்க, ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. தமிழ் பேசுறவங்க ரொம்ப பழமைவாதி, இவன் வந்து ரொம்ப பழமையாக இருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கு இப்போ இருக்க சமுதாயம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சரியான ஒரு வார்த்தை தான் சொன்னீங்க, அதாவது ஃபேஷன். நம்ம மொழியை பேசுறத விட்டுட்டு நம்ம வந்து இங்கிலீஷில் பேசினா ஒரு ஃபேஷன் அப்படிங்கிறது. இதில் வந்து நம்ம யாரை குறை சொல்கிறது நொந்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா சில பெற்றோர்களே வந்து என் குழந்தைக்கு தமிழ் தெரியலங்கிறத ஒரு பெருமையாக சொல்கிறாங்க. நம்மளுக்கு சிங்கப்பூரில் தின்னப்பன் ஐயான்னு ஒருத்தவங்க அவங்களோட கொள்ளு பேத்திங்க என்கிட்ட தமிழ் கற்றுக்குறாங்க. அவர் ஒரு நாள் நம்ம இணையவழி நிகழ்ச்சிக்கு வந்தப்போ சொன்னார், யோசிச்சு பாருங்க குழந்தைங்களா, ஜெர்மனியில் வந்து ஜெர்மனி லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும், இல்லாட்டி நீ படிக்க கூட உள்ளே போக முடியாது. ஜப்பான் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஜாப்பனீஸ் பீப்புள், எல்லோரும் ஜாப்பனீஸில் தான் பேசணும், அதுதான் எங்களோட மொழி, எங்களோட பாரம்பரியம்னு பிடிச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தமிழை விட்டுடுறோம். நம்மளே நம்ம தமிழை விட்டா யார் வந்து பிடிச்சிக்குவான்னு ரொம்ப அழகாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கேட்டார். ஸோ அதுதான் நான் வந்து சரின்னு சொல்ல வருவேன். நம்ம மொழியை நம்மளே காப்பாத்தாட்டி, நம்மளே ரசிக்காட்டி எப்படி மிச்சவங்க மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு விதத்தில் நம்ம தமிழ் மொழியோட தொன்மையும் பாரம்பரியமும் தெரிஞ்ச நம்ம அதை எவ்வளோ சுவாரஸ்யமாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சில் எங்களால் முடிஞ்ச ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக மேம். இந்த தமிழ் பேசும்பொழுது உங்களை பழமைவாதியாக யாராவது பார்த்துருக்காங்களா, அப்படி ஏதாவது அனுபவம் இருக்கா மேம்? கடவுள் புண்ணியத்தில் இதுவரைக்கும் அப்படி ஒரு இது வந்தது இல்லை. நீங்கள் பார்க்க போனால் ஆன் தி அதர்வேன்னு சொல்லுவோம் இல்லையா, தமிழ் சொல்லித்தரீங்களா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஆமாம், கண்டிப்பாக என்னோடய நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க,
பட்டதாரி எல்லாம் ஐட்டு கணினியல் பொறியியல் பட்டதாரி எல்லாம் ஆயிட்டு நாங்கெல்லாம் மெஷின் லாங்குவேஜோட போராடிட்டு இருக்கோம், நீ தான் மனுஷ லாங்குவேஜ் எடுத்துட்டு போற அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரு பக்கமும் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. அதாவது பெற்றோர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் எல்லாருமே ஆர்வமா முன் வந்து கத்துக்கிறாங்க. நம்ம தமிழ் பேசுறப்பையும் தமிழ் சொல்லித்தரோம் அப்படிங்கறதையும் நல்லா ரிசீவ் பண்றாங்க. ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. ப்ரௌடா இருக்கு உங்களுக்கு. கண்டிப்பா. என்னதான் நம்ம மாடர்னா பேசினாலும் என்னதான் பேசினாலும் தமிழ்னு ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம நம்மளை அறியாம ஒரு ஃபீல் வந்துடும், ஒரு கோவம் வந்துடும். ஏன்னா நம்ம பிளட்ல அது இருக்கு, நம்ம ஜீன்லயே அது எல்லாருக்குமே இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது இப்ப நமக்கு இருக்கு ஓகேங்க, மற்ற மொழிக்காரங்க எப்படி பாக்குறாங்க தமிழ் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்களா? கண்டிப்பா. அதாவது மலேசியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், அங்க மலாய்க்காரங்க சீனத்துக்காரங்க அண்ட் நம்ம தமிழ்காரங்க. அங்க யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலயுமே கூட மற்ற மொழி பேசுறாங்க இல்லையா, அந்த மலைக்காரங்க சீனத்துக்காரங்க அவங்க எல்லாம் தமிழ் கத்துக்கிறதுக்கே வகுப்புகள் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம தமிழ் டாம் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண, ஆமா அவங்க சொல்றதே வந்து அவ்வளோ ஒரு ஆர்வமா ஹவு டு யூ ப்ரொனவுன்ஸ் இட் லா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரப்ப அவங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கேன்னா, நம்ம இங்கிலீஷ் ஆகட்டும் மிச்ச லாங்குவேஜ் ஆகட்டும் அந்த நுனி நாக்குன்னு சொல்லுவாங்க, டிப் ஆஃப் அவர் டங்ஸ், பட் தமிழுக்கு மட்டும்தான் நாக்கு புரண்டு புரண்டு அந்த பெறலாம வர்றதுங்கிறது நம்மளோட, அதாவது நம்ம லாங்குவேஜே ஒரு ஸ்பீச் தெரப்பின்னு நான் சொல்லுவேன். தி வே தே ட்ரெயின் தியர் டங்ஸ், ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு ஸ்பீச் தெரப்பியா நான் பாக்குறேன். மிச்சவங்க மற்ற நாட்டவர்கள் கேட்டீங்க இல்லையா, மற்ற மொழி பேசுறவங்க அவங்களுக்கு கூட தமிழ் மேல அதீதமான ஆர்வம் இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் திருக்குறள் எத்தனை மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, அப்போ அது எத்தனை நாட்டவர் வந்து விரும்பி படிக்கிறதுனால தானே இல்லையா. ஸோ கண்டிப்பாவே தமிழ் மொழிக்கு மிச்ச மற்ற நாட்டவர்களிடையும் மொழி பேசுறவங்கள்ட்டையும் நல்ல வரவேற்பு இருக்கு. நல்லது மேம். அதே மாதிரி தமிழ் நீங்க ஆசிரியரா இருக்கிறது எனக்கு வந்து பெருமை அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. நீங்க ஒரு இடத்துல செம பெருமையா இருக்கு அப்படின்னு பெருமைப்பட்ட மொமெண்ட் எதாவது? நிறைய இருக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே சென்னையிலேருந்து எனக்கு மலேசியாவுக்கு அனுப்ப வேண்டியது இருந்தது திருக்குறள் புத்தகம் என் மாணவர்களுக்காக. அப்போ ஒரு கொரியர் சர்வீஸ் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், இங்கேருந்து எக்மோர் போய் எக்மோர்லேருந்து மதுரை அனுப்புவாங்க, மதுரையிலேருந்து ஷிப்மெண்ட்டில் எனக்கு வந்துடும் அப்படின்ற அந்த இதில். அவர் வந்து எடுத்துகிட்டு போனவர், மேடம் இது ஆக்சுவலி நீங்கள் எங்கே அனுப்பணும் அப்படின்னு கேட்டாரு. எக்மோருக்கு தானங்க உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்கேன். புத்தகம் திருக்குறள் புத்தகங்க. ஆமாம், ஒரு கிட்டத்தட்ட 100 புத்தகங்கள் என்னோட குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காகன்ட்டு. அப்போது அங்கேருந்து எங்கே அனுப்புறீங்க? மதுரைக்கு. மதுரையிலேருந்து கோலாலம்பூர் போகுது ஷிப்மெண்ட். ஏன் மேடம் நானே மதுரைக்கு அனுப்பிச்சிடவா அப்படின்னு கேட்டாரு. இல்லைங்க, இல்லை இல்லை மேடம், நீங்கள் வந்து நான் மதுரைக்குன்னா 65 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி போடுவேன். இவ்வளோ திருக்குறள் புத்தகத்தை பார்த்தேன், நீங்கள் ஏதோ அங்கே நல்லதை செய்கிறீங்க, குழந்தைங்களுக்கு போய் சேருதுன்னு தோணுச்சு. எவ்வளோல்லாமோ பண்ணி சம்பாதிக்கிறதுலாம் ஒட்டாதுங்க மேடம், என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு 40 ரூபா 45 ரூபா போட்டு நான் மதுரைக்கே கொரியர் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது எந்த அவங்களுக்கு அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை, அந்த ஒரு லெவலில் வந்து தமிழுக்கு பண்ணுறாங்களே அப்படின்னு அந்த ஒரு சந்தோஷத்தோடு அவங்க சொல்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. ஓகே, பரவாயில்ல மேம், அவருக்கும் ஒரு தமிழ் உணர்வு இருந்திருக்கு. கண்டிப்பா. இன்னொரு ஒரு ப்ரௌடான மொமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மலேசியாவிலேருந்து பண்ணுறேன், நம்ம உலகளாவிய தமிழ் பள்ளி குளோபல் தமிழ் ஸ்கூலோட நிறுவனர் உமான்னு சொல்லிட்டு அவங்க யூகேலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேஸ் பண்ண ஒரு ப்ரௌட் மொமெண்ட் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தப்போ, சிறப்பு குழந்தைகள் கடவுளின் குழந்தைகள்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்பெஷியல் சைல்டு, அது மாதிரி ஒரு குழந்தை, அதாவது ஒரு சின்ன டிஃபெக்டாக வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட மட்டும்தான் பேசுவா, வேற யாருக்கிட்டையும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அதாவது தெரியாதவங்க கிட்டயோ இல்ல தெரிஞ்ச டீச்சர்ஸ் கிட்டயோ வெறும் ஒரு சைகை மொழி மட்டும்தான். ஆனா அவளை தமிழ் வகுப்புல போட்டப்ப இவங்க பேச 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 அவளும் பேச ஆரம்பிக்கிறா, அது சொல்றப்ப யாரும் நம்பல. ஸோ இங்க ஒரு வீடியோ எடுத்து அனுப்புறாங்க, எல்லாரும் ரொம்ப பிரமிச்சு போறாங்க, இந்த குழந்தையா, அவளுக்கு சில வருடங்களா வந்து வகுப்பு எடுத்துட்டு இருந்த ஆசிரியர்களாலே நம்ப முடியல இவளா அப்படின்ட்டு. அதே குழந்தைய ஒரு 200 பேருக்கு முன்னாடி பாட வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க பள்ளியில வந்து ஒரு அச்சீவர் அவார்ட், ஸ்டூடெண்ட் அச்சீவர் அவார்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அது வந்து தமிழோட சக்தி, தமிழ் சொல்லித்தர ஒரு நல்ல ஆசிரியரோட சக்தியா நான் பாக்குறேன். இதை விட வேற என்ன ஒரு ப்ரௌட் மொமெண்ட் வேணும் இல்லையா? அவர் ஒரு பேச முடியாத ஒரு குழந்தை கூட தமிழ் பேசுறாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதே மாதிரி உலகளாவிய தமிழ் பள்ளி நீங்க வந்து பண்ணிருக்கீங்க, அது தூங்குறதுக்கான காரணம் எப்படி மேம் வந்தது? இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் மைண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கும் வந்து தமிழ் குழந்தைகள் அவங்களுக்கு சரியா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அப்போ பிரிட்டிஷ் தமிழ் எக்ஸாமினேஷன் போர்டோட சர்டிபிகேஷன் அஃபிலியேஷன் வாங்கியிருந்தேன்.
அதே இதுலயே உமாதேவி அப்படிங்கிறவங்க யூகேல இருந்து குளோபல் தமிழ் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு இதுல பண்ணிட்டு இருந்தப்ப நானும் அவங்களும் ஒரே நேர்கோட்டுல இணைந்தோம். எங்களுடைய சிந்தனைகள், அடுத்து பண்ண போறோம் விஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே ஒரே மாதிரியே சொல்லி வைத்தார் போல் இருந்தது. சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணா எப்பயுமே இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இணைந்து உலகளாவிய தமிழ் பள்ளி அப்படிங்கிற ஒரு குடைக்கடியில இப்ப நம்மளுக்கு மாணவர்கள் கிட்டத்தட்ட 500 பக்கத்துல இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். பல்வேறு நாடுகள்ல இருக்கிறாங்க. நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத அர்ஜென்டினா அந்த மாதிரி இடத்துல எல்லாம் கூட இருக்கிறாங்க மாணவர்கள். 65 வயது முதியவர்கள் கூட தமிழ் நான் எப்பயோ விட்டு போயிடுச்சு, இப்ப கத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிறாங்க. நிறைய போட்டிகள் வைத்திருக்கிறோம், கையெழுத்து போட்டி, இன்றைய இளம் பாரதிகள், எல்லாருமே நல்ல பெரிய பெரிய சிறப்பு விருந்தினர்கள், பாரதி பாஸ்கர் அம்மா, இசைக்கவி ரமணன் சார், ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அம்மா, நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவங்க எல்லாருமே வந்து குழந்தைகளுக்கு நிறைய ஊக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகே மேம், நல்ல ஒரு விஷயம் மேம். அண்ட் ஃபேமிலியில் உங்களுக்கு எப்படி மேம் சப்போர்ட் பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் தமிழ் ஆசிரியராக இருக்கீங்க, தமிழ் பண்ணும்போது உங்கள் ஃபேமிலியில் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஒரு பெண் ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஒரு பெண்ணோட ஒரு வெற்றி அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு குடும்பமே நிற்கணுங்க சார். ஸோ அதாவது ஒரு பெண் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பல விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி வெளியில் இதையும் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இது ரொம்ப சவாலான ஒரு காரியம். அதுக்கு என் கணவரும் சரி, என் குழந்தைகளும் சரி எப்போதுமே துணை நிற்பாங்க. இப்போ கூட நான் 5 நாள் அவங்கள விட்டு வந்திருக்கேன். என் பையன் வந்து நேத்து கொஞ்சம் டல்லானா, ஆனால் என் பொண்ணும் அதான் சொல்லிட்டு இருந்தாம்மா எனக்கு 1-2 நாள்னா கூட இன்னும் இருந்து வேலையை முடிக்கணும்னா முடிச்சுட்டு வாங்க. என் கணவரோட சப்போர்ட்டும் ரொம்பவே இருக்கு. இவங்க எல்லாரும் கொடுக்குற அந்த ஒரு ஆதரவு, என் பெற்றோர்கள், என் புகுந்த வீட்டினர் எல்லாரும் கொடுக்குற ஒரு ஆதரவுனால மட்டும்தான், அதாவது ஊர் கூடி தேர் இருப்பணும்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு குடும்பமே சப்போர்ட் பண்ணாலே ஒழிய பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்யறதுங்கிறது பெரிய சவால். இந்த குடும்பத்தை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகளாவிய தமிழ் பள்ளி பற்றி சொல்லிட்டு இருக்கப்ப நான் சொல்லணும், உயர் திரு சிவாப்பிள்ளை ஐயா அவர்கள் லண்டன்லேருந்து அவர் வந்து எங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி தான். அவங்க தான் வந்து ஒரு ஆலோசகராக இருந்து என்னையும் உமாவையும் நல்ல விதமாக வழி நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணும். கண்டிப்பாக மேம், இந்த இடத்துல வந்து நான் தனிப்பட்ட முறையாக உங்கள்கிட்ட ஒன்று கேள்வி கேட்கணுன்ட்டு இருந்தேன் மேம். தமிழ்ன்ற போது தமிழ் இருக்கிற சுவை வந்து இலக்கிய சுவை இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன் படித்தவங்க. அப்படி இருக்கும்பொழுது என்ன மாதிரி கற்றுக்குறவங்க எப்படி மேம் இலக்கியத்தை எப்படி கற்றுக்கும், கடினமாக இருக்கும்ல, அது எப்படி ஈஸியாக கற்றுக்கிறது? ஆமாம், அதுக்கு வந்து நிறைய நம்ம முன்னெடுப்புகள் எடுக்க வேண்டியிருக்கு. நீங்கள் கேட்குற அந்த கேள்வி வந்து ரொம்ப சரியானது. அதாவது ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்துட்றோம், அப்புறம் ஓரளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி தந்துடுறோம். அங்கேருந்து இலக்கிய சுவை வரணும் அப்படின்னா அதை பல்வேறு விதமாக அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். இப்போ பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கன்னா அதை வந்து நானே ஃபஸ்ட்டு ஆடியோவாக கேட்டேன், கேட்டு ஓரளவுக்கு விஷுவலைஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் படிக்கிறப்ப எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு கனெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி குழந்தைங்களுக்கு சேர்க்குறப்ப ஒரு விஷுவலா ஒரு ஆடியோவா அப்படி சேர்த்துட்டு அப்புறம் நம்ம அந்த இலக்கியத்தை எடுத்துட்டு போறப்ப அவங்களுக்கு எத்தனை நாள் ஆனாலும் நிலைச்சு நிற்கும்னு என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். அதுக்கு வந்து நானும் உமாவும் மட்டும் பத்தாது, எனக்கு எங்களுக்கு வந்து அரசோட ஒத்துழைப்பு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், அங்கீகாரம் இருந்தால். நாங்கள் வந்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களை பார்த்து எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கோம், என்ன பண்ணணுமோ அது. அடுத்ததாக வந்து நம்ம முதலமைச்சரை சந்திக்கவும் ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் நல்ல விதமாக போனால் கண்டிப்பாக நம்ம உலகளாவிய தமிழ் பள்ளி வந்து தமிழை எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விதமாக சேர்க்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதாக பண்ணுவோம் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு திண்ணிய நம்பிக்கை. ரொம்ப சந்தோஷமா நீங்க பேசும்போது, உங்களோட பேசிட்டு இருக்கும்போது எனக்குமே பாத்தீங்க அப்படின்னா இன்னும் இடையில பேச பேச தமிழ் வார்த்தைகளை பூத்திக்கோ அப்படின்னு என் மைண்ட் சொல்ற மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷம். நீங்க இதே மாதிரி நிறைய நிறைய பேருக்கு வந்து நீங்க தமிழ்ல வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு என் சார்பாகவும் எங்க குமுதம் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். இந்த இவ்வளோ அழகான ஒரு மூமெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க ஜித்து, ரொம்ப அழகா பேசுறீங்க, அனைவருக்கும் என் நன்றிகள். சரவணா ஸ்டோர், சூப்பர் ஹோம் ஸ்டோர், போரூர்ல 50,000 சதுரடியில சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில் காட், சோஃபா, டைனிங், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர், ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மெஷின், அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ், டிவி, மொபைல். சரவணா ஸ்டோர்ஸ் இன் சூப்பர் ஹோம் ஸ்டோர் இப்போது போரூரில்.